ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ விசா வந்து ஸ்டாம்ப் ஆகி வந்த பிறகும் கூட ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா இது வந்து ஒரிஜினல் விசா ஸ்டாம்பிங் தானா அப்படிங்கிற மாதிரி வந்து. ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான். நீங்கள் வந்து எப்படி இதை வந்து நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம், இது ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத வந்து, அதே மாதிரி இது வந்து விசா ஸ்டாம்பிங் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறதுக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான் எனிவே வந்து. ஸோ நம்மளுடைய வீடியோ வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க அந்த வீடியோவை வந்து நம்ம வந்து முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மாஃபா நம்பர் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஏஜென்ட் வந்து நீங்கள் மெடிக்கல் செக்கப் போகும்போது அந்த மாஃபா நம்பர் வந்து உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க. அது போக உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், இந்த ரெண்டுமே வந்து அதில் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய விசா அந்த மாஃபா நம்பரையும் என்னுடைய பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் நம்பரையும் நான் அதில் வந்து போட்டு எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுடைய மொபைலில் வந்து க்ரோம் சொல்லிட்டு க்ரோம்குள்ளே போங்க. க்ரோம் போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதில் வந்து விசா பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம வந்து விசா டாட் மாஃபா டாட் கவர்மெண்ட் டாட் சா அப்படின்னு சொல்லிட்டு போடணும். போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா விசா பிளாட்ஃபார்ம், அதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் சேஞ்ச் ஆகும், இல்லை அதில் டிரான்ஸ்லேட் கேட்கும், நீங்கள் மாற்றிக்கோங்க. என்கொயரின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், நாலேஜ், அதில் வந்து விசா அப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆர்டர் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய விசாவில் அந்த மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னா அதுதான் என்னென்னா மாஃபா நம்பர். ஸோ ஆர்டர் நம்பர் அதை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் டைப் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அதில் வருது. பாஸ்போர்ட் நம்பர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஐக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்கொயரி கொடுத்தா மட்டும்தான் அதில் நம்ம வந்து உள்ளே வந்து போக முடியும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அதில் இருக்கிற ஆர் நம்பரையுமே அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணியாச்சுன்னா என்கொயரி கொடுத்துருங்க, கொடுத்தாச்சுன்னா உள்ளே போயிடும். இப்போ வந்து இந்த மேலே மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு போய்க்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்போர்ட் வந்து உள்ளே இதாக இருக்குது. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களோட ரெக்கஸ்டேஷன் நம்பர், மீன்ஸ் மாஃபா நம்பர் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, எப்போ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம், எப்போ அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்குரிய டேட்டு, அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர், பாஸ்போர்ட் டைப்பு, எக்ஸ்பைரி டேட்டு, எங்கே அட்டஸ்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது, என்ன விசா டைப்பு வந்து ஜாபு. ஸோ 90 days தான் கொடுத்துருக்காங்க, அது எல்லாருக்குமே நர்சஸ் ஃபுல்லாகவே வந்து 90 days தான். நம்ம அங்கே இங்கே வந்ததுக்கப்புறமாடிக்கு நம்மளுடைய கம்பெனி தான் வந்து நமக்கு விசா வந்து ரீஸ்டாம் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி யாருமே வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்டர் கம்பெனி வழியாக வரவங்க வந்து கீழே வந்து கம்பெனி நேமும் கொடுத்துருக்காங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ் கம்பெனி அப்படிங்கிறது. இது மாதிரி அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, விசா வந்து சப்போஸ் வந்து இது ஒரிஜினலாக ஃபேக்கா, இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மாஃபா நம்பரையும் இதே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம், நமக்கு அது என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கிங்ஸ் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதற்குரிய பதிலையும் சீக்கிரத்தில் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ, சி யூ.